ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா, இது உங்கள் டிபி டெக் அஃபிஷியல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ அன்பாக்சிங் வீடியோ தான். எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒன் பிளஸ் லான்ச் பண்ண ஒன் பிளஸ் வாட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வாட்சில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அது போக ஹார்ட் ரேட் மானிட்டரிங் இருக்கா, அதுக்கப்புறம் ரன்னிங் கேல்குலேட் பண்ணுதா, ப்ளூடூத் ஃபெசிலிட்டி இருக்கா, எல்லாமே அக்கு வேறு ஆணி வேறு எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நம்ம சேனல் டிபி டெக் அஃபிஷியலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களால் ஃபர்தராக ரிசீவ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை வந்து நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிடுவீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒன் பிளஸ் வாட்ச் தான், அதாவது ஒரு 3000 ருபீஸ்க்கு வர்த்தபிள் அப்படின்றத தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் லைக் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து இது கேப்பபிளாக இருக்கும், ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்குறது தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒன் பிளஸ் வாட்ச் பார்த்தீங்கன்னா லோகோ கொடுத்துருக்காங்க, அது போக என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம பீல் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு. வேறு எதுவும் கொடுக்கல, இதாங்கிட்டு வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்மளோட வாட்ச் இருக்குது, அது போக அதுக்கு தேவையான சார்ஜர், அதாவது இங்கே ஒரு சர்வீஸ் இருந்துச்சு நான் அதை கிழிச்சிட்டேன். இப்போ வந்து இந்த பாயிண்ட்டில் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த சார்ஜர் வந்து பிடிச்சிக்கிறது, மேக்னெட்டிக் சார்ஜர் போல் அப்படியே பிடிச்சிக்கிறது, அந்த இடத்துல வச்சோன்னே பிடிச்சிக்கிறது அந்த பாயிண்டில். ஓகே, நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ராப்ஸை பார்த்துருவோம். ஸ்ட்ராப்ஸ் பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு லெதர் ஸ்ட்ராப்லாம் கிடையாது, ஒரு ஃப்ளெக்சிபிள் ரப்பர் ஸ்ட்ராப் தான். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே குட் அப்படின்னு சொல்லலாம். அது போக இதோட அந்த பாயிண்டில், அந்த பாயிண்ட்டில் உள்ள ஸ்ட்ராப் வந்து ஒரு டிசைன் மாடியூலில் கொடுத்துருக்காங்க, அதாவது நீங்கள் போட்டிங்கன்னா இது வழியாக உங்களோட ஸ்ட்ராப்பு, நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராப், அதாவது இந்த ஸ்ட்ராப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ராப்பை வந்து இது வழியாக எடுத்து அதை பின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். இதுதான் வாட்ச். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் மாதிரி இருக்குது, அது ஒரு ரோல் ஆகுது. ப்ளஸ் இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் அந்த லோகோ வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோட்டோ தெரியுதா எல்லாருக்கும்? மேக்ஸிமம் தெரியும், அதாவது நான் என்னோட ஃபோட்டோ வச்சுருக்கேன், ஸோ அதனால் என்னோடய ஃபோட்டோ தெரியுது. இது வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் ஃபேஸஸ், அதாவது நிறையா வாட்ச் ஃபேஸ் இருக்குது, உங்களுக்கு எந்த வாட்ச் ஃபேஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும், அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன், சேஞ்ச் ஆகுது, அதே மாதிரி இன்னொரு லாங் ப்ரெஸ் பண்ணாலும் சேஞ்ச் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது போக இப்போ வந்து மெயின் பேஜ்குள்ளே போவோம். மெயின் பேஜ்குள்ளே போகணுன்னு பார்த்தீங்கன்னா மேலே இப்படி ஸ்கூப் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டயல், கான்டாக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் இருக்குது, ஹார்ட் ரேட் தான் ஃபஸ்ட்டு மெயின். இதில் பார்த்தீங்கன்னா என்ன பிபி மெஷர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா சென்சார் வந்து ஆனில் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் இது இருக்குது, அதாவது பிளட் ப்ரெஷர் மானிட்டர் இருக்குது, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிளட் ஆக்சிஜன் லெவல் இதாகுது, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் ரேட், ஹார்ட் ரேட் இருக்குது, பிளட் ஆக்சிஜன் லெவல் இருக்குது, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிளட் ப்ரெஷர், எல்லாமே உங்களுக்கு வந்து ஒன் இதில் கிடைக்குது. லெஃப்டில் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். சப்போஸ் இதை வந்து உங்கள் ஆப்பில் ஃபைண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது மூலயமா நீங்கள் வந்து உங்களோட இது பண்ணிக்கலாம், ப்ரைட்னஸ் குறைக்கிறது கூட்டுறது எல்லாமே இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் லெஃப்டில் ஸ்வைப் பண்ணிக்கோங்க. ஸ்வைப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் இருக்குது, ஸ்டைல்ஸ் இருக்குது, அதாவது உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைலில் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இந்த பார்த்தீங்களா, தெரியுதா கிரிப்டோ ஸ்டைல், இதை பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து செம்ம இன்டர்ஃபேஸில் இருக்குது. இது வந்து ஒரு ரிச் லுக், அதாவது ஒரு ஆப்பில் ஐஃபோனில் எந்த லுக்கு கிடைக்குமோ அந்த லுக்கு இருக்குது. நான் இப்போ இதை வச்சு நான் எந்த ஆப் எனக்கு தேவையோ அந்த ஆப்பை நான் இதை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ளூடூத் மியூசிக், ஓகே அது கனெக்ட் ஆகலை, ஸோ ஓகே லெஃப்ட் பண்ணிடுவோம். கிளாக் எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா 11:47 அது மாதிரி வந்துருச்சு. அதே மாதிரி இப்போ லெஃப்ட்டு ஸ்வைப் பண்ணிக்குவோம். இப்போ லெஃப்ட்டு ஸ்வைப் பண்ணதுக்கப்புறம் அலாரம் இருக்குது, அலாரத்தை ப்ரெஸ் பண்ணி ஸ்டாப் வாட்ச் இருக்குது, ஸ்டாப் வாட்ச்க்கு அப்புறமா எல்லாமே இருக்குது. அதாவது இதோட மொத்தமாக சொல்லணுன்னா, இதை டீட்டெயில்டாக சொல்லணுன்னா, இட்ஸ் அ
பர்ஃபெக்ட் காம்போ. அதாவது ஒரு ஒரு 3000 ரூபாய்க்கு, அதாவது 1800, நான் வாங்கினது வந்து 1800. எங்கே பார்த்தீங்கன்னா, அது வெப்சைட் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் கிடையாது, அது ஒரு வேறு வெப்சைட். அந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், அவங்ககிட்ட வந்து பை பண்ணிக்கோங்க. செம்மையாக இருக்குது பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, செம்ம ஃபினிஷிங் லேயர்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா இந்த பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராப்போட ஹோல் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா எதுக்காகனா, இந்த ஸ்ட்ராப்பை வந்து நீங்கள் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கேன். அதாவது இப்படி தான், ஆமாம், இந்த ஸ்ட்ராப் வந்து இப்படி நீங்கள் இது பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி உள்ளே தள்ளினீங்கன்னா அந்த ஸ்ட்ராப் உள்ளே போயிடும். ரொம்ப ஹார்டாக இருக்குது, ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால ஹார்டாக இருக்குது. ரெண்டு மூணு தடவை நீங்கள் இப்படி பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஆயிரும். பட் ஓகே, இது வந்து ஹார்டாக தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இதாகுது, கனெக்ட் ஆகுதுன்றது பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். இட்ஸ் எ ட்ரூ வயர்லெஸ் சார்ஜர். அதாவது இந்த பாட்டம் பின் வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்னில் பட்ட உடனே மேக்னெட்டிக் சார்ஜிங் மாதிரி பிடிச்சிக்குது. இதை பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிடுச்சு, ஆனால் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்னஸ் கிடையாது. ஓகே, பெட்டர் குவாலிட்டி. அதாவது மொத்தமாக ஓவராலாக இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். என்ன சொல்ல, எல்லாமே இப்போ இருக்கிற ஸ்மார்ட் வாட்சில் என்னென்ன ட்ராக்கிங்ஸ் இருக்கோ எல்லாமே அப்படியே இருக்குது. ஒரு பக்கா யூனிட் தான் இட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொங்கல் கிஃப்டாக நீங்கள் வந்து யாருக்குனாலும் வாங்கி கொடுக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிவி டெக் அஃபீஷியலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.